ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் த நைட் ஹவுஸ். இது 2020 ரிலீஸ் ஆன மிஸ்டீரியஸ் ஹாரர் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட் வேற லெவல் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா ஹீரோயின் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் இது ரெண்டையுமே வச்சு படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே அப்படியே நெஞ்சே நிக்கிற அளவுக்கு பயங்கரத்தில் நீங்க கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், கணவனோட திடீர் பிரிவால மனமுடைந்த மனைவி, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, அடிக்கடி ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, பயங்கர போல்டாவும் இருக்காங்க. அவங்க தங்கி இருக்கிறது ஒரு போட் ஹவுஸ்ல. இறந்து போன கணவன் ஆசையா அன்போட தன் கையால ரெடி பண்ணி கொடுத்த வீடு அது. ஹீரோயின் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஹீரோவும் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன் கணவனோட இறப்புக்கு பின்னாடி அந்த வீட்டுல அவங்களால இருக்க முடியல, அவரோட ஞாபகமே இருக்கு. அது மட்டும் இல்ல, சில அமானுஷ்ய விஷயங்களையும் அந்த வீட்டுல அவங்க உணர்றாங்க. தன்னோட கணவன் எதுக்காக தன்னை விட்டு பிரிஞ்சாருன்னு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே குழப்பத்துல டிப்ரெஷன்ல வாழ்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, அவங்க என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடியதான் இந்த கதை. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, ஒரு லேடி கார்ல ஏறி போயிடுறா. அவங்கதான் நம்மளோட ஹீரோயின். வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா, ரொம்ப போல்டானவ, நேர்மையானவ, பிரிஞ்சு போன கணவனை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கவ. சோ அதனால மது பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க. ஹஸ்பண்ட் கடைசியா கொடுத்துட்டு போன லெட்டர் கையில வச்சுக்கிட்டு எனி டைம் ட்ரிங்க்ஸ் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்களோட பழைய வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் முழுசா பார்க்க பிடிக்காம ஆஃப் பண்ணி கொண்டு போய் அதுக்கப்புறம் கீழே பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அங்க போட்டுறா. அவனோட ஞாபகமே இனிமே வரக்கூடாது, நம்மள விட்டு பிரிஞ்சிட்டானேன்ற ஒரே நினைப்புல தலையாடிட்டே போய் பெட்ல படுக்கிறான். அப்படி இருந்தாலும் தன் கணவனோட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பக்கத்து பில்லோல அவர் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, யாரோ அந்நேரத்துக்கு கதவு தட்டுற மாதிரி ஒரு சத்தம். கீழே இறங்கி வந்து பாக்குறா, வாசல் கதவு திறந்து கிடக்கு. வீடு முழுக்க சுத்தி சுத்தி பாக்குறா, ஒருத்தரையும் காணும். திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பிளாக் கலர்ல ஒரு உருவம் நிக்குதுங்க. அது கதவுல இருக்க கண்ணாடியில ரிசம்பிள் தெரியறதுனால டக்குனு கதவை சாத்தினோன்ன அந்த உருவம் அந்த இடத்த விட்டு போயிடுது. மேபி இவளோட இல்யூஷன் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுநாள் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து அவ பெட்ல படுத்திருப்பா, பட் வேற இடத்துல இருந்து முழிச்சு எழுந்துக்கிறா. ஹால்ல கீழே படுத்து கடந்து எழுந்துக்கிறா. சோ இவளுக்கு ஸ்லீப் வாக்கிங் இருக்க மாதிரியும் தோணுது. வீட்டெல்லாம் நல்லா போட்டிட்டு வெளியில வரா. வெளியில வந்து பார்க்கும் போது அந்த போட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு போட் ஹவுஸ். அந்த போட்ல இருந்து யாரோ சேர்காலோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆன கால் தடத்தை பாக்குறா. அப்படியே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அவ வீட்டுக்குள்ள நேத்து ஒரு உருவம் இருந்திருக்கு அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு அவ வேலைக்கு கிளம்பி போறா. போறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு போறா. ஃப்ரெண்ட் அங்க இருக்கா, அவளை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறா. அவ ஃப்ரெண்டும் தெளிவா கேக்குறா, என்ன நேத்து நைட் சரியா தூங்கலையா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்னு. ஆமா சரியா தூக்கம் வரல, ஏதோ அன்இீசியா இருந்தது, பயங்கரமா ட்ரீம்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறா. அவரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஒர்க் ஸ்டேஷன் போனவளுக்கு ஒர்க் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே உட்காந்து லேப்டாப் பாத்துட்டு இருக்கா. அதுல ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே தூக்கம் கண்ணை தொக்குது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ நாக் பண்ணிட்டு உள்ள வராங்க. அந்த லேடி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவங்க கிட்டதான் என் பையன் வந்து கவுன்சிலிங் எடுக்கணும், அவர்கிட்ட சொல்லி கொடுக்கற விஷயங்களை வந்து நான் கிளியர் பண்ணிக்க வந்திருக்கேன். யார பாக்கணும் அப்படின்றா, அவரை இனிமே பாக்க முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, நான் பி அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை பண்றேன், அவர்கிட்ட இனிமே கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, ஸ்கூல் கவுன்சிலிங். அவங்க ஒதுக்கல, இல்ல நான் அவர்கிட்ட எடுத்தா பெட்டரா இருக்கும்னு சொல்ல, அந்த நேரத்துல அந்த லேடி, இல்லங்க நான் அவர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னே என் பையனுக்கு அதான் இன்ட்ரெஸ்ட். வருமா, என் ஹஸ்பண்ட் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு, போதுமா, அவரோட கிளாஸ் தான் வேணுமா என்ன அப்படின்னு கேக்குறான். இல்ல மேடம், நீங்க பிஏ அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த லேடி, சாரி ஃபார் யுவர் லாஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறா. பட் அந்த சமயத்துல சில கன்ஸ் எல்லாம் வச்சு அவ ஏதோ பாத்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒருவேளை அந்த வீட்டுல அவளுக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமோ என்னமோ சரி கன் வாங்கலான்னு ட்ரை பண்ணிருப்பா. இவளுக்கு இந்த வார்த்தையை கேட்கவே பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னே தெரியல. ஒருவேளை ஹஸ்பண்ட ஏதாவது துரோகம் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரா, இல்ல என்னத்தினால இறந்தாருன்னு தெரியாம இவளுக்கு கோவம் இருக்கான்னு தெரியல. ஹஸ்பண்டோட போட்டோலாம் மடக்கி டக்குன்னு டேபிள் டிராயருக்குள்ள போட்டுட்டு கிளம்புறா. வீட்டுக்கு போனவ கொஞ்சம் கர்டன் பாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கா, அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் சஸ்பீஷியஸா அந்த படகு கரையை பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. கிட்டக்கு போய் பாக்குறா, பக்கத்து வீட்டுக்காரரு போட்டு நின்றுட்டு இருக்கீங்களா லேக்ல, அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு அழகா இருக்கான்னு பாருங்க, கொஞ்சம் மண் எல்லாம் படாம இருக்கும், சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போனவ அட்டைப்பட்டி ரெடி பண்ணி
ஹஸ்பண்டோட மொத்த பொருளையும் எடுத்து அந்த பாக்ஸ்ல போட்டு பேஸ்மெண்ட்ல கொண்டு போய் சேஃப்டியா வைக்கிறா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்கலான்னு போறா. நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா, திடீர்னு பார்த்தா எஃப்எம் ரேடியோ பயங்கர லவுட் நாய்ஸோட யாரோ ஆன் பண்ணிருக்காங்க. தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சு படப்படத்த நெஞ்சோட கீழே இறங்கி போகலான்னு நினைக்கும் போது டக்குன்னு மொபைல் ரிங் ஆகுது. எது மெசேஜ் வந்திருக்கு என்னன்னு டக்கு டக்குன்னு எடுத்து பாக்குறா. அதுல தன்னோட ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஓவனா வேற யூ அப்படின்னு கேக்குறா. நான் கீழேதான் இருக்கேன் வா அப்படின்னு ஒண்ணு, பயப்படாத வா அப்படின்னு சொல்றான். இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொபைல கால் பண்ணி பேசுறான். யார் நீங்க அப்படின்னு கேக்குறான். அடுத்த முனையில யாரோ பேசுற மாதிரி இருக்கு, பட் தெளிவா தெரியல. இப்ப ஓவன் ஓவன் நீ அப்படின்னு கேக்குறான். ஜன்னல் கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. டக்குன்னு ஜன்னல் கிட்ட போறா. கீழப்பாதா அங்க ஏரி இருக்கும் இல்லைங்களா, ஏரி தண்ணிக்கு மேல தன்னோட ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருக்கான். இந்த முறையும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்தது கனவுன்ற மாதிரி ரொம்ப அமானுஷமா இருக்கு இல்லைங்களா. எழுந்தவ நேரம் மொபைல் எடுத்து பாக்குற. நைட் எதுவும் மெசேஜ் பண்ண மாதிரி தோணுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாட்டாங்க. ஓவனோட மொபைல் எங்க இருக்குன்னு யோசிச்சு காருக்குள்ளதான் இருக்கும் இல்லைங்களா, அவனோட காரை செக் பண்ணி பாக்குறான். அங்க பார்த்தா ஓவனோட மொபைல் இருக்கு. இவனுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி அனுப்பின மெசேஜ் மட்டும்தான் இருக்கு, ரீசெண்டா எந்த ஒரு மெசேஜும் அனுப்பல. ஆனா மொபைல் எடுத்து அவன் நோண்டி பார்க்கும் போது புதுசா ஒரு விஷயத்த பாக்குறான். ஓவனோட போன்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. பட் இவள மாதிரியே இருக்கு, இவதானா அப்படிங்கிற டவுட் இவளுக்கே வருது. பட் நான் இது மாதிரி ஒரு புக்கு கடைக்கெல்லாம் போகலையே, ஓவன் எப்படி என்ன, இந்த போட்டோ யாரோடதா இருக்கும் என்னோடதா அப்படின்ற ஒரு டவுட்ல ஃப்ரெண்டு கிட்ட போய் காட்டுறாங்க. பாரு ஓவனோட போன்ல இருந்து எனக்கு கால் வந்த மாதிரி இருந்துச்சு, நைட் மெசேஜ் வந்த மாதிரி இருந்துச்சு, நான் கால் பண்ணி பார்த்தேன், இதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எனக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஓவனோட போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா டசன் கணக்குல பொண்ணுங்களோட போட்டோ இருக்கு. ஃபுல்லா பொண்ணுங்களோட போட்டோ ஓவனோட போனுக்கு எதுக்கு வந்துச்சு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படிங்கிறா. முடிஞ்சு போச்சு, அவனும் இல்ல, இதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பண்ண போறேன், எதுவாது இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போட்டோ எடுத்து வச்சிருப்பான், மேபி உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை உனக்கு காட்டுறதுக்காக கூட இருக்கலாம், வேற என்ன, அந்த பொண்ண பாரு உன்ன மாதிரியே இருக்கா, மேபி நீ தான் நினைச்சிட்டு கூட போட்டோ எடுத்திருக்கலாம். அவன் மேல சந்தேகப்படாத, அவன் உன்ன ரொம்ப லவ் பண்ணா, அது மட்டும் இல்லாம நீ உயிரே வச்சிருந்த, உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியாது, மனசு போட்டு குழப்பிக்காத, முதல்ல அந்த வீட்டுல இருக்காத, தனியா அந்த வீட்டுல நீ என்ன பண்ண போற, நீ வெக்கேட் பண்ணிட்டு எங்க வீட்டோட வந்து சேர்ந்து இல்ல ஊரோட சேர்ந்து வந்தது, அங்க தனியா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு தான் ஆளாவ அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண, அன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போறான். மீட் பண்ணி மொத்த பேர்கிட்டயும் சொல்லிட்டான், எனக்கு இது மாதிரி அந்த வீட்ல பேய் கனவுலாம் நிறைய வருது, அது மட்டும் இல்ல அமானுஷமா ஏதோ நடக்குது, நான் திடீர் திடீர்னு உருவத்தை பாக்குறேன், உங்கள யாருக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒண்ணு. சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் தூக்கத்துல நடந்திருப்போமா அப்படின்றாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் வேற எதையோ ஃபீல் பண்றேன், அங்க ஏதோ என்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ண விரும்புற மாதிரி இருக்கு, மேபி அது ஓவனா இருக்கலாம் இல்ல வேற யாருன்னு தெரியல, ஓவனா இருந்தா என்கிட்ட பேச வேண்டியதுன்னு. பட் வந்து அவர் பேசுறது எனக்கு புரியல, என்னவோ நடக்குது, நான் ஒரு இடத்துல தூங்குறேன் பட் வேற இடத்துல நீ எந்திக்கிறேன், பயங்கர வினோதமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுல கிண்டலும் பண்றாங்க, சில பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க. அவ ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து அவளுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பார்ட்டியில பயங்கரமா குடிச்சிடறான். வீட்டுக்கு ஃப்ரெண்டோட தான் வரா. ஃப்ரெண்டு சொல்றான், இன்னைக்கு நைட் உங்கே தங்கிக்கிறேன், நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னு. இல்ல இல்ல நீ தேவையில்ல கிளம்புன்றா. இல்ல உன குழந்தைங்க எல்லாம் இருக்கு நீ கிளம்புன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இல்ல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பாட்டில மூவ் பண்ணி அப்படியே கதவு கிட்ட போனவன் நேரா வந்து சோஃபால உட்கார்றா. இவ மடியில படுக்கிற, உனக்கு என்ன விஷயம் தெரியும், எந்த விஷயமும் தெரியாது, இங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியாது, தங்குறேன்னு சொல்லிட்ட. தங்கு, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு லெட்டரை பத்தி நான் டிஸ்கஷன் பண்ண இல்லையா, அந்த லெட்டர்ல நத்திங், யூ ஆர் நத்திங் எனக்கு ஓவன எழுதி வச்சுட்டு செத்தார்னு காமிச்சேன் இல்லையா, அது சீரியஸா உண்மை கிடையாது தெரியுமா அப்படின்றா. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் இல்ல உண்மையான விஷயம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு கரெக்டா 4 மணி நேரம் உயிர் இல்லை உடம்புல, அதுக்கப்புறம் தான் உயிர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓவனோட நடத்தையில நான் நிறைய டிஃபரன்ஸை பார்த்தேன், என்கிட்ட நெருங்கி அவ்வளோவா பழகல, என்கிட்ட உண்மையா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, பட் என்னால ஓவனை எந்த ஒரு சந்தேகமும் பட முடியல, பட் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த 4 நிமிஷம் கழிச்சு நீ திரும்ப கண் திறந்தப்ப நீ கண்ணை மூடி இறந்து போயிட்டே இல்லையா, அந்த 4 நிமிஷத்துல நீ என்னத்த பார்த்த அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. எதையுமே பார்க்கலன்னு சொல்லிட்டேன், பட் ஓவன் கிட்ட மட்டும் உண்மையா சொன்னேன், என்னன்னா ஒரு வெறுமையா இருந்துச்சு, டன்னல் டன்னலா இருந்துச்சு, அந்த டன்னலுக்குள்ள போற மாதிரியே இருந்துச்சு, ஐ ஃபீல் நத்திங் அப்படிங்கிறா. அவ ஃப்ரெண்ட் அதுக்கு மேபி நத்திங் இருக்குமோ அப்படின்ட்டு, நத்திங்னா என்னன்னா சில ஆன்மாக்கள் வந்து அவளை கூட்டிட்டு போற மாதிரி, சோ அதுதான் நத்திங்னு சொல்லுவாங்க. அப்படியே அவ ஃப்ரெண்டோட மடியில படுத்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். தன்னோட கணவன் கடைசியா எழுதி வச்ச லெட்டர்ல என்ன எழுதிருப்பானா, யூ ஆர் நத்திங், நத்திங் இஸ் ஃபாலோயிங் யூ, யூ ஆர் சேஃப் நவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ எதுவுமே உனக்கு இல்ல, நீ எதுக்காக வாழ போறனே தெரியாது, எதுவுமே உன ஃபாலோ பண்ணிட்டு வரல, நீ சேஃபா தான் இருக்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இவ ஃப்ரெண்டும் அதே சொன்னோன்னு, நீ கரெக்ட் சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிறா. திடீர்னு பார்த்தா எஃப்எம் சவுண்டு, ஜிங்கிலிங் சவுண்டு, அந்த வீடே பயங்கர கத்தி டிடிஎஸ் எஃபெக்ட்ல பயங்கர சவுண்டுங்க. அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அதே மாதிரி ஒரு உருவம் பேசிக்கிட்டே இருக்கு, அதாவது இவளுக்கு அமானுஷமா ஒரு குரல் கேக்குது. உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னு இருந்தா நேரா பேசு, நேரா பேசுன்னு கத்தி கத்தி பாக்குறா. எந்த
ஒரு உருவமும் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அவ வெளியில நடந்து போறா. கரெக்டா போட்டு கிட்ட போயிருப்பாங்க. அந்த கிரவுண்ட்ல ஒரே பொண்ணுங்க அங்க இங்கே ஓடிட்டே இருக்காங்க. எல்லாரும் போய் ஏரிக்குள்ள விழுந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இவ பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடுது. எல்லாமே மோராடுல சிஃபல மாதிரியே இருக்காங்க. எல்லாமே ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் போட்ல விழுறாங்க. திரும்ப வந்து சத்தம் கேக்குது. போட் அப்படின்னு கேக்குது. இவளுக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறா. திரும்ப அவளுக்கு நல்லா கேக்குது போட் அப்படின்னு சொல்லிட்டு. இவ போட்ல ஏறி உட்காரா. அடுத்த செகண்ட் சுயநினைவு எழுந்து மயக்கம் போட்டா. அதே போட்டு அப்படியே தத்தளிச்சுட்டு தானாவே அக்கறைக்கு போகுது. அக்கறைக்கு போய் ஒரு இடத்துல முட்டி நின்னோன்னா டக்குன்னு எழுந்து பாக்குறா. அங்க பார்த்தா பயங்கர ட்விஸ்ட். இங்க இருக்க மாதிரியே அங்க ஒரு வீடுங்க. அந்த வீட்டுல பார்த்தா இவ்வளவு மாதிரியே பல பெண்கள் மேல மாடியில பால்கனியில அங்க இங்கன்னு வளர்த்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஓவன் கூட அங்க இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் பார்த்தவ சடார்னு கதவை திறந்துட்டு உள்ள போறா. இவ ஆல்ரெடி சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்தா இல்லைங்களா. டக்குன்னு முழிச்சு பாக்குறா. கதவு தானா திறக்குது. என்னன்னா இவ கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. பட் உள்ள இவளே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தூங்கி முடிச்சவளுக்கு யாரோ கதவு திறந்த மாதிரி இருக்கு. இப்படி அமானுஷமாவே நடந்துட்டு இருக்கு அவளுக்கு. இது எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு படகுல ஏறி அக்கறைக்கு போறா. அந்த வழியா நெய்பர் டாக் வச்சிட்டு இருக்காரு. என்னமா இதை சுத்தி பாக்க வந்தியானோன்னு. ஒண்ணும் கிடையாது, நான் சும்மா தான் வந்தேன். நேத்து நைட்டு எனக்கு திடீர்னு படகுல நான் உட்காந்துட்டு இருக்கும் போது தூங்கி போயிட்டேன். எதார்த்தமா இந்த சைடு வந்தேன். இங்க ஒரு வீடு இருந்துச்சு, அதுவும் இல்லாம எங்களை மாதிரியே ஒரு வீடு இருந்துச்சு. அது மேபி எங்களோட வீடு தான் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அது ஓவன் தான் கட்டி இருக்காரு இந்த வீட்டையும் தெரியும். பட் பகல்ல வந்து பார்த்தா அந்த வீடு இல்லையே. அது மாதிரி ஒன்னும் இல்லமானோன்னு என்ன பண்ற டக்குன்னு கொஞ்சம் தூரம் நான் போய் பாக்குறேன். சும்மா ஒரு வாக்கிங் மாறின்ட்டு போறா. ஒரு மரத்துல ஒரு கட்டாய ஒரு இது இருக்கு. அது அவளுக்கு நைட்ல பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வழியா போனா தானே இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவங்க வீடு மாதிரியே ஒரு வீடு இருக்கு. பட் வந்து முழுசா முடிக்காத நிலைமையில இருக்கு. பாதி கட்டி பாதி கட்டாமையும் அப்படி இருக்கு. நைட் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடு இல்ல, கட்டி முடிக்காத வீடு மாதிரியே இருக்கு. அது ஃபுல்லா யாருக்கீங்க யாருக்குன்னு தேடிட்டு போறா. மேல போய் பார்த்தா ஒரு குப்பை தொட்டி இல்ல. அது அந்த குப்பை தொட்டிய வித்தியாசமா இருக்கு. யாரோ டின்ன ஹார்ட் ஷேப்ல நெளிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு மரப்பாச்சி பொம்மை மாதிரி எடுக்கிறா. அதுவும் இல்லாம அந்த பொம்மைக்கு ரெண்டு கையையும் காலையும் பின்னாடி வழியா கட்டி போட்டு நிறைய ஊசிகளால குத்தி சித்திரவதப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி ஒரு அமானேஷமா இருக்கு. அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு நேரா என்ன பண்ற அந்த நெய்பரோட வீட்டுக்கு போறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க ஒரு வீடு இல்லைன்னு சொன்னீங்க, அங்க ஒரு வீடு இருக்கு, எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப என் புருஷனை பத்தி உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, நீ இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு. இல்ல, நான் இருக்கிற நிலைமையில எல்லாத்தையும் கேக்குற நிலைமையில இருக்க முதல்ல சொல்லுங்க. ஆமாமா, உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு நாள் ஒரு பொண்ணோட இந்த பக்கமா வந்தாரு. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கையை ஷர்ட் எல்லாமே பிளட்டா இருந்துச்சு, ஃபுல்லா குடிச்சிருந்தாரு. நான் ஹெல்ப் பண்ணேன், அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு ஓடிட்டான்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வார்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரு இன்னொரு பொண்ணு கூட நான் பார்த்ததே கிடையாது, திரும்ப இந்த பக்கமே வர கிடையாது அப்படின்னு அவரு சொல்லிட்டுறாரு. இத பலமுறை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஏன் நல்லா இருக்க குடும்பத்துல நம்ம கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே சொல்லல. நீ மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லலமா அப்படிங்கிறாரு. உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற ஒரே விஷயத்தினாலதான் நான் சொல்லல. எனக்கு எல்லாம் சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ஓவன் ரொம்ப தங்கமா நடந்துட்டாரு. அது மாதிரி ஒரு பொண்ணுங்களை கூட்டிட்டு வரதோ எதுவோ இல்ல, அதனாலதான் திரும்ப உன்கிட்ட சொல்லல, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு. அவரை புடிச்சு கண்ணா அப்படின்னு திட்டிட்டு நேரா வீட்டுக்கு அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்துடுறா. வந்துட்டு கீழே போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கா இல்லைங்களா, அதுல புக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பொம்மையை வச்சு ரெஃபர் பண்ணி பாக்குறான். அதுல ஏதோ பிளாக் மேஜிக் சம்பந்தமா இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்தணும்னா பல உயிரை நரபலி கொடுத்தா அந்த உயிர் காப்பாத்தப்படும்ன்ற மாதிரி அந்த புக்ல எல்லாம் எழுதியிருக்க. அந்த புக்கு எந்த கடையில வித்துச்சுன்னு தேடி போய் அந்த புக்கு கடைக்காரன் கேக்குறா. அந்த புக்கு கடைக்காரம்மா இதெல்லாம் நோட் பண்ணியாமா வைப்போம், யாரு புக் வாங்க வராங்கன்ட்டு, உனக்கு என்ன புக் வேணுமோ அதை வாங்கிட்டு போமானா. இந்த புக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எடிஷன் இருந்ததுன்னா எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஒரு பொண்ணு அங்க இருக்கா. அந்த பொண்ணு தாங்க தன் ஹஸ்பண்டோட மொபைல்ல அவ பாத்திருப்பா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு தேடி போயிட்டு பயங்கரமா க்வெஸ்சன் பண்றா. என் ஹஸ்பண்ட் நீ முன்னாடி பாத்திருக்கல, என் ஹஸ்பண்ட் இந்த கடைக்கு வந்திருக்காருல, நீங்க யாருன்னு இவ சொல்றா. இது மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரு, உன்னோட போட்டோ எடுத்திருக்காரு, எங்க ஹஸ்பண்ட் உனக்கு தெரியும் இல்லையா ஓவன் அப்படின்னு. தெரியும், ரொம்ப நல்லவரு, அடிக்கடி இங்க வருவாரு, ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு, அவ்வளவுதான். இவ கேக்குற கேள்வி வச்சுமா எனக்கும் அவருக்கும் தப்பான உறவு எதுவும் கிடையாது, நாங்க பேசியிருக்கோம். பட் ரொம்ப அவர் ஒரு டீச்சருங்கிறதுனால நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இவளும் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து இருந்துடுறா. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு இதே மாதிரி அமானுஷமா நடந்துட்டு இருக்க. அதே உருவம் திடீர்னு வர மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல படப்படப்படப்படன்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி வெளியில வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து நிக்கிறா. ஓ எனக்கு இப்பதான் புரியுது, நீ எதுக்காக என்ன கடையில வந்து திட்டினன்ட்டு. ஓ இது உன்னோட வீடா, எனக்கு இங்க இருந்து ஒருத்தர் வந்து கடைக்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு, புக் ஸ்டோருக்கு வரச்சே அவரை மீட் பண்ணுவேன், அவர் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு, ஒரு நாள் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, ஓ ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாது அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்கேன், சோ நான் உண்மை எல்லாத்தையும் சொல்றேன். அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு, அவர் பேசுறது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, அவர் எதுக்காக என்ன
இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தாருனே தெரியல. அவரு திடீர்னு என் கையை பிடிச்சாரு, நான் அவருக்கு முத்தம் கொடுத்துட்டு திரும்ப அவரு எனக்கு முத்தம் கொடுத்தாரு. என்னால அதை தடுக்கவே முடியல, அவரோட கை என்னோட ஷோல்டர்ல இருந்துச்சு. இப்படி எல்லாம் அவ சொல்றா, என்னால இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல, எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு. இப்படியா அவ மனசுல ஒரு ஆத்திரம் வரும் பாருங்க, தான் ஹஸ்பண்ட் இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கானா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துல என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. ஐ ஸ்டாப், நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னு அவர் நிறுத்திட்டாரு. பட் ஒரு விஷயம் சொன்னாரு, என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்றேன் அப்படின்னாரு. ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த துரோகத்தை பண்றேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்னும் புரியல, நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன் அப்படின்னு வந்த பொண்ணு சொல்ல, இவளுக்கு அப்படியே பயங்கர கோபம், பயங்கர டிப்ரெஷன், பயங்கர ஆத்திரம், என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து செம்மைய சரக்கடிச்சிட்டு செம்ம மழை பெய்யுது. அந்த மழையோட அந்த வீட்டுக்கு திரும்ப போய் பாக்குறா, ஏ அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் பேசுவே, என்கிட்ட பேச மாட்டியா, கொஞ்சம் கீழே இறங்கி வா, என்ன கூப்பிட்டல்ல, போட் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. அப்பப்போ என் காது கிட்ட வந்து ஏதோ ஒரு குரல்ல பேசினல, நான் வந்துட்டேன், என்கிட்ட பேசவா பேசவான்னு சொல்லிட்டு ஒலரிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அவ கையில இருந்த டார்ச் தூக்கி அடிக்கிறாங்க, அது ஒரு இடத்துல போய் விழ. அந்த மழைதான் பெஞ்சிட்டு இருக்குல்லங்களா, அதுவும் முழுசா முடிக்காத வீடு, அந்த வீட்டுல உட்டாலதான் மோஸ்ட்லி கட்டிருப்பாங்க, அது ஊறிட்டே இருக்க. இவ போய் கால் எடுத்து டக்குன்னு ஒரு இடத்துல வைக்கிறா. அந்த வீட்டுல பேஸ்மெண்ட் டக்குன்னு உடஞ்சி கீழே பள்ளமா இருக்கு, அதுக்குள்ள அவ கால் போயிருது. தன்னோட காலை வெளியில எடுத்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறா. உள்ள பார்த்த ஆகத்திட ஒரு நூத்துக்கணக்கான டெட் பாடி அப்படியே அரண்டு போயிட்டு, அவ்வளவு போதையிலயும் அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. கடனை எடுத்துக்கிட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த போடி இந்த வீட்டுக்கு வரா. வந்தவா ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்றா, ஏ நீ காலையில வீட்டுக்கு வந்துரு, எனக்கு ஏதோ என் அமானுஷமா இருக்க மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு காலையில வந்துருன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு டக்குன்னு குளிக்க போறா. வெளியில பார்த்தா திரும்பவும் எஃப்எம் சத்தம் கேக்குது. கீழே வந்தப்போ பயங்கர டிப்ரெஷன், பயங்கர அழுக, ஒண்ணுமே புரியல. ஏதோ சாஃப்டான குரல்ல எங்க இருக்க எங்க இருக்க ஒவ்வொன்னு தேம்பி தேம்பி அழுறா. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நீ இருக்கும் போது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியல, நீ இல்லாம பல விஷயங்கள் உன்னை பத்தி எனக்கு தெரிய வருது, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட வந்துரு வந்துருன்னு சொல்றா. திடீர்னு பார்த்தா ஹியர்னு எழுதி இருக்கு ஜன்னல்ல. நிமிந்து பார்த்தவ கிட்டக்கு போயிட்டு அதை வைப் பண்ணி பாக்குறா. பின்னாடில இருந்து ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு அந்த மழையில நனைஞ்சிட்டு வந்து நம்ம உடம்புல இருந்து தண்ணி சொட்டும் இல்லைங்களா, அது மாதிரி வீட்டுல சொட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி காலடி தடமும் இருக்கு, ஈரமான காலடி தடம். அதை பார்த்துட்டு அந்த இடத்துலதான் கரெக்டா அக்யூரேட்டா நிக்கிறான்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறா. அங்க ஒரு உருவம் உண்மையாவே நின்னுட்டு இருக்குங்க. தொட்டவ அப்படியே ஓவனை ஃபீல் பண்ணிட்டு ஓவன் ஓவன் சொல்லிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா நான் ஓவன் கிடையாது அப்படின்னு அந்த உருவம் சொல்லுவ. டக்குன்னு விலகிடுறா அந்த இடத்துல இருந்து. அப்படின்னா நீ யாரு அப்படின்னு, ஐ எம் நத்திங் அப்படிங்குது. அதாவது அது ஒரு டீமன், ஆல்ரெடி ஓவனை அது புடிச்சிருக்கு, அதனாலதான் ஓவன் வியர்டா நடந்துக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான காட்சிகளும் அவ கண்ணு முன்னாடி வருது. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறா. கண்ணாடிக்கு பின்னாடி அந்த சைடு ஒரு பொண்ணு இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறா. பின்னாடியே ஓவன் வந்து அந்த பொண்ணோட தலைய புடிச்சு அந்த கண்ணாடியில மோதி அந்த கண்ணாடிய உடையுதுங்க. அதே மாதிரி இவளை யாரோ புடிச்சு அதே கண்ணாடியில மோதுறாங்க. அந்த பக்கம் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழ, இந்த பக்கம் இவளும் மயக்கம் போட்டு விழ. அந்த பொண்ண தரதரன்னு ஓவன் எடுத்துட்டு போக, இந்த பக்கம் யாரோ இவளை தரதரன்னு எடுத்துட்டு போக. அவ பாக்குற ரூம் எல்லா சைடும் ஓவன் வேற வேற பொண்ணோட வேற வேற சித்திரவதைகளை பண்ணிட்டு இருக்கான். சோ அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒன்னு ஒன்னு காட்சியா வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு சுதாரிச்சு எழுந்தவ அவ பெட்ரூமா அப்படியே மயக்கத்தோட பாக்குறான். அங்க ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. உள்ள போய் பாக்குறான், அங்க அதான உருவம் ஒண்ணு ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ அப்படிங்குது. கட்டில் கடியில ஒண்ணு ஒளிஞ்சுக்குது, அந்த சைட்ல ஒண்ணு ஒளிஞ்சுக்குது, இந்த சைட்ல ஒண்ணு நிக்குது. அப்படியே ஒரு ஒரு உருவங்கள், பெண்களோட உருவங்கள் நிறைய அங்க இங்கேயும் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு ஓடி வரா, அவளை துரத்துக்கிட்டு ஓவன் ஓடி வரா. டக்குன்னு அவளை புடிச்சு அவ ரெண்டு கையையும் புடிச்சு காலோட பின்னாடி பக்கமா காட்டி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இவளை யாரோ புடிச்சு அவ கால் கையையும் காட்டி அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா. பாருங்க, ஆப்போசிட்ல இவ என்ன காட்சியை பாக்குறாலோ அதே விஷயம் இவளுக்கு நடக்குது. அந்த இடத்துல பறந்துட்டு தொப்பனு கீழே விழுந்து அதுக்கப்புறம் வந்து பாக்குறா, ஓவன் உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ மடியில இவ படுத்துட்டு இருக்கா சுயநினைவு இல்லாம. அதாவது இவளுக்கு ஒரு தடவை மூச்சு போச்சு இல்லைங்களா, நாலு நிமிஷத்துக்கு உயிர் போச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காட்சிய திரும்பவும் இவ பாக்குறா. ஓவன் உருவத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேக்குது. நீ ஓவன் இல்ல அப்படின்னு இவ சொல்றா. ஓ ஹார்ட் ஆப் ஆச்சு இல்லையா, அப்ப நீ என்ன பாத்திருப்ப, நான் எதையும் பாக்கல, ஐ ஃபைண்ட் நத்திங் அப்படிங்கிறா. எஸ் ஐ எம் நத்திங் அப்படிங்குது. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தடவை இவ இறந்துட்டாங்க, அவளோட உயிரை ஓவன் எப்படியே கொண்டுட்டு வந்துடுறா அவனோட உண்மையான அன்புனால. பட் தமிழ்ல சொல்வாங்க இல்லையா, யமன் பிடிச்ச மாதிரி அப்படின்ட்டு. சோ இப்ப வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அந்த டீமன் திரும்ப இவ்வளவு கூட்டிட்டு போக விரும்புது. என் புருஷன் நீ என்ன பண்ணன்னு இவ கேக்க, நான் எதுவும் பண்ணல, அவன் தான் எனக்காக நிறைய பண்ணான், நிறைய நரபலிகளை கொடுத்தான், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல, எனக்கு தேவையான விஷயத்த நான் எடுத்துட்டு போகாம விடமாட்டேன், கடைசியில அவன் உயிரே கொடுத்துட்டான், அப்படி இருந்தும் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல அப்படிங்கிறான். அவன் மடியில படுத்திருந்த ஹீரோயின் டக்குன்னு கண்ணு முடிச்சு பாக்குறா. அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லைங்களா, அதோட மடியில இவ படுத்திருக்கா. டக்குன்னு தள்ளி விட்டுட்டு ஏஞ்சி ஓடுறா. ஸ்டாப்னு சொல்லி அது கைய புடிச்சு முறுக்கி அவளை பயங்கரமா சித்திரவதை படுத்துது. திரும்பவும் அவளை பின்னாடி அப்படியே அந்த ரெண்டு கையையும் புடிச்சு முடிய புடிச்சு இழுது. அதுல இருந்து அவ விடுவிக்க பயங்கரமா ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல.
அப்படியே அவளை கழுத்து புடிச்சு அந்த இடத்துல திரும்பவும் அவளை தூக்கி அப்படியே நிறுத்துது. அப்ப வானத்துல இருக்க நிலா அப்படியே ரெட் கலர்ல மாறி ரெண்டா பிரியுது. இந்த மரப்பாச்சி பொம்மை மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சுங்களா அந்த ஷேப்புக்கு மாறிடுறா. அப்படியே நிலாவை பாக்குறா, ஒரு வழியா பொழுது விடிஞ்சு போயிடுது. அவ ஃப்ரெண்ட் வந்து பாக்குறா, வீடே அலங்கோலமா கிடக்க. ஒரு ஒரு ரூமே பாத்துட்டு போனவ கண்ணாடிய பாக்குறா, அது உடஞ்சு கிடக்கு. ஐயோ, பெத்துக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெத் பெத்துன்னு தேடிட்டே போயிட்டு இருக்கா. எந்த இடத்துலயும் இல்ல, ஜன்னல் வழியா பாக்குறா, அங்கேயும் யாரும் இல்ல. திடீர்னு இறங்கி போய் கீழே அண்டர் கிரவுண்ட்ல பாக்குறா, அந்த இடத்துலயும் அவன் கிடையாது. இவ கத்துற கத்துல பக்கத்துல இருக்க நெய்பர் ஒருத்தர் இருந்தான் இல்லைங்களா, அவன் காதலையும் விழுது. என்னாச்சு ஏதாச்சு, நான் அவனும் பதறி போய் ஓடி வர இந்த பக்கம் காட்டுறாங்க. இவ இன்னும் இரவு நேரத்துல இருக்க மாதிரியே இருக்கு. அவ கண்மொழிச்சு பாக்குறா, போட்ல இருக்கா, ஆப்போசிட்ல அவன் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்கான். ஓவன் இல்ல தானே என்னன்னா ஆமான்னு சொல்றான். ஓவன் ரூபத்துல இருக்க நத்திங் சொல்லுது, கடைசியா எழுந்து லெட்டர் கையில வச்சிருக்கு. யுவர் வேர்ட்ஸ் ஆர் ரைட், நத்திங் இஸ் ஃபாலோயிங் யூ, யூ ஆர் சேஃப் நினைச்சு இல்லைங்களா. அந்த லெட்டர் மடிச்சு வச்சுட்டு ஓவன் இது வரைக்கும் கொன்ன பொண்ணுங்கள்லாம் எதுக்காகனா, நீ இறந்து போக கூடாது, ஒன்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களா தேடி புடிச்சு எடுத்துட்டு வந்து எனக்கு பலி கொடுத்தான், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது, அதனால தன்னையே அர்ப்பணிச்சா எங்க ஒன்ன வந்து நான் பிடிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். பட் எனக்கு முக்கியம் நீ மட்டும்தான், நீ இறந்து போன நிமிஷம் நீ என் கூட தான் அந்த 4 நிமிஷமும் இருந்த, சோ நீயே முடிவெடுத்துக்கோ, நீ இறந்தினா இந்த போராட்டம் முடிஞ்சு போயிரும், நீயே உன்னை சூசைட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ கையில கன் இருக்கு, அதை எடுத்து அவ சுட போறா. ஆனா அவ ஃப்ரெண்டு விடலங்க, அந்த பக்கம் அவ போட்ல உட்காந்துருக்கத பார்த்து கத்தி ஓடி வந்து இவ பேரை கூப்பிட 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 அப்படியே இவளுக்கு சுய நினைவு திரும்புது. அந்த உருவம் இவகிட்ட, நீ சொன்னதுதான் கரெக்ட், பட் உன்னோட ஹஸ்பண்ட் தப்பு, நத்திங் ஃபாலோ பண்ணாதுன்னு சொன்ன இல்லையா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் நீ சொன்ன, அது அதுதான் உண்மை. அந்த பொண்ணு கூட என்கிட்ட திரும்பி வந்தா இல்லைங்களா, அந்த புக் ஷாப்ல இருக்க பொண்ணு, there is nothing there அப்படின்னு அது சொல்ல கம்ப்ளீட்டா இவ சுய நினைவுக்கு திரும்பிடுறா. அதுக்குள்ள ஃப்ரெண்டு வந்து போட்ல இருந்து அவளை கீழே தள்ளி அந்த தண்ணிக்குள்ள தள்ளி அவளை இழுத்துட்டு கரையேறா. நெய்பரும் அந்த பக்கம் வந்துடுறாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு அவ ஃப்ரெண்டு சொல்ல, என்னாச்சு என்னாச்சுன்னு அவரு கேட்க, டக்குன்னு என்ன பண்றாரு, அந்த போட்டையே ஊத்து பாக்குறாரு. அதுல ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்கிறது, அவரு கண்ணுக்கும் தெரியுது, பெத்தோட கண்ணுக்கும் தெரியுது. நெய்பர் பெக்கிட்ட, அங்க என்னமா ஊத்து பாத்துட்டு இருக்க, there is nothing அப்படின்றாரு. பெத் அதுக்கு ஐனோன்றா. சோ இதுல இருந்து செகண்ட் பார்ட்டும் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. இதோட இந்த படம் முடியுதுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.